Hello friends, welcome to my channel Samayal 365 Days. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைத்தண்டை வச்சு ஒரு பொரியல் ரெசிபி தான். வாழைத்தண்டு பொரியல் எல்லாம் ரொம்ப ஈஸி தானே, இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவான்னு நினைக்க வேண்டாம். ஆக்சுவலா இன்னைக்கு எங்க அப்பார்ட்மெண்ட்ல வந்து கீழே வாழைமரம் இருந்துச்சு, அதை வெட்டி கொடுத்தாங்க. கொடுக்கும்போது இந்த தண்டை நான் வாங்கி வச்சது ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, நீங்க இதுல என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு. நான் பொரியல் அங்கே அடிக்க உங்களுக்கு தெரியல, ஆக்சுவலி இதை எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ்ல இருந்தே அவங்க வீடியோ போட சொல்லி கேட்டாங்க. அதுக்காகவே தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். வாழைத்தண்டு ரொம்பவே ஹெல்த்தியானது, அது கிட்னி ஸ்டோன்ஸுக்கு இது ரொம்பவே நல்லது. இதோட ஜூஸ் ஆர் பொரியல் இல்லை வாழைத்தண்டில் தோசை கூட்டு இதெல்லாமே பண்ணலாம். யூரினரி இன்ஃபெக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி கிட்னி ஸ்டோன்ஸை கரைய வைக்க வரைக்கும் இந்த வாழைத்தண்டு பெஸ்ட் மெடிசனாக நமக்கு பயன்படுது. அதே மாதிரி டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதையெல்லாம் தாண்டி வயிற்றில் ஆசிட் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, சம்டைம்ஸ் இந்த அல்சர் இருக்கிறவங்களாம் ரொம்ப அவதிப்படுவாங்க வயிறறிச்சல்னால, அவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. வாழைத்தண்டில் இருக்கிற விட்டமின் B6 ஹீமோக்ளோபின் அது இல்லாமல் இன்சுலின் ரெண்டையுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது நமக்கு. வாழைத்தண்டில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ ஏதாவது ஒரு ஃபார்ம்ல நம்ம எடுத்துட்டு இருக்கும்போது உடம்புல இருக்கிற அன்வான்ட் டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இந்த வாழைத்தண்டை கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும், ஆனால் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நான் ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் கலக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் அடித்து விட்டுட்டு மோர் மாதிரி அதில் கலந்துக்கலாம். அப்போ தான் தண்டோட கலர் மாறாது. அவ்வளோதான், இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வாழைத்தண்டோட ஓரங்களை கட் பண்ணிடுவோம். ஏன்னா அது ஏற்கனவே கலர் மாறி இருக்கும், கொஞ்ச நேரம் ஆச்சுனாலே காற்று பட்டதுமே அது கலர் மாற ஆரம்பிச்சிடும். வாழைத்தண்டோட இந்த வெளிப்பகுதி இருக்கு இல்லையா, இது இந்த மாதிரி கீறி விட்டு எடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டை சுற்றி ஒரு ரவுண்ட் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு வெளி ரவுண்ட் இருக்குது. நம்ம எடுக்க போகிறது வந்து உள்ளே இருக்கிற தண்டை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம், அதாவது இந்த லேயர் மட்டும்தான் நமக்கு பொரியலுக்கு தேவை. இது வந்து இதோட பட்டை. வெளியே இருக்கிற இந்த லேயரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த உள்ளே இருக்கிற லேயர் இருக்கு இல்லையா, இதை மட்டும் வச்சு தான் நம்ம பொரியல் செய்ய போகிறோம். வெளி லேயர் எடுக்கிறதுக்கு இப்படி கீறி விட்டுக்கலாம். உள்ளே போக போக தான் நம்ம இந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். இதே முதல் பெரிய தண்டா இருக்கும்ல பெரிய சைஸ்ல, அதோட பட்டைகள் வந்து நமக்கு ஈஸியாவே வந்துடும். இப்ப தண்டோட வெளிப்பகுதி பூரா கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற இந்த மெயின் தண்டு மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை இப்போ ரவுண்ட் ரவுண்டா பீஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தண்டில் கொஞ்சம் நார் கம்மியாக இருக்குது. ஒவ்வொரு தண்டில் பார்த்தீங்கன்னா இந்த தண்டோட பீஸும் இதுவும் ஒட்டின மாதிரி நார் நிறையா இருக்கும், அதை இப்படி ரோல் பண்ணி பண்ணி எடுத்துடணும். இப்போது இந்த கட் பண்ண பீஸ் எல்லாம் ஒன்றா வச்சு ஒரு தடவை நீளமாக அறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியாக அறுத்துக்கலாம். இப்படி அறுத்துட்டு எல்லாம் அப்படியே திருப்பி வச்சு ஒருடி பொடி பொடியாக அறுத்தோன்னா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டால் தான் பொரியல் நல்லாயிருக்கும். இதை இப்போது இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். அடுத்ததுமே இதை வந்து நம்ம தண்ணியில் சேர்த்துடணும். இதே மாதிரி நம்ம ஃபுல் தண்டையும் வெட்டி எடுத்துக்கலாம். இந்த ரவுண்டு வந்து எவ்வளோ சன்னமாக போடுறீங்களோ அந்தளவுக்கு சன்னமாக நமக்கு அறுத்து தண்டு கிடைக்கும். இந்த தண்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, ஒவ்வொரு தண்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அது ரொம்ப ஈஸியாக வந்துடணும். அது தண்டோட நேச்சரை பொறுத்து தான். இங்கே பாருங்கள் கத்தியில் இங்கே நார் வருது இல்லையா, இந்த நார் அப்படியே எடுத்துட்டு எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அந்த நாரோடு அப்படியே கட் பண்ணோன்னா கத்தி இறங்காது. எவ்வளோ சன்னமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சன்னமாக இருக்குங்க. இது சாப்பரில் எல்லாம் அவ்வளோ நல்லா வராது. அவ்வளோதான், இப்போ நமக்கு தண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது கொக்கி மாதிரி இருக்க கம்பிகளோ இல்லை இந்த மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு எட்ஜை வச்சு ஒரு கம்பியை வச்சு நல்லா சுற்றி பார்க்கணும், உள்ள நார் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா கத்தியில் நம்ம அறுக்கும்போது நார் வந்துச்சு இல்லையா. நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட தண்டில் வந்து நார் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு, கத்தியில் மட்டும்தான் லைட்டாக இருந்துச்சு. மற்றபடி ஒரு ரவுண்டுக்கும் இன்னொரு ரவுண்ட் பீஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நார் கூட இல்லை. இன்கேஸ் அப்படி நார் ஏதாவது இருக்குது அப்படின்னு நிறையா ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பியோ இல்லை ஸ்பூன் இல்லை ஃபோர்க் ஏதாவது போட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா இந்த மாதிரி நார் வந்துடும். இதை அப்படியே வெளியே எடுத்துடணும் பொரியல் செய்கிறதுக்கு முன்னாடி. ஈவன் நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு கூட செய்யலாம். அது நார் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பியில் வந்து சுற்றிக்கும், அதுக்காக தான். முதல்லலாம் இதுக்குன்னு ஒரு குச்சி வச்சுருப்பாங்க ஊரில் எல்லாம், இப்போ அதெல்லாம் எங்ககிட்ட இல்லை. அதனால் ஆல்டர்னேட்ஸ் இதெல்லாம் ஸ்பூனு ஃபோர்க்கு கம்பி இதெல்லாமே, ஃபோர்க்கை விட இந்த மாதிரி கம்பியில் நல்லா வருது நார்.
இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப நல்ல தண்டு. ஏன்னா அந்த கலர் வந்து மோர் ஊற்றி போட்டாலுமே ஒரு சில தண்டு பார்த்தீங்கன்னா கலர் மாற ஆரம்பிச்சிடும். அறுக்க அறுக்கவே வந்து அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக பர்பிள் கலரில் வர ஆரம்பிச்சிடும். அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் அப்படியே அறுத்து இவ்வளோ நேரம் ஆச்சு. கம்ப்ளீட்டாக பூரா தண்டு அறுக்க வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. அது வரைக்குமே வந்து கலர் மாறவே கிடையாது. அவ்வளோதாங்க, இப்போ தான் பொரியல் செஞ்சுக்கலாம் நம்ம. நான் இன்றைக்கி தண்டு பொரியல் செய்கிறக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். எங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெயோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் தண்டு பொரியல் தேங்காய் எண்ணெய் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வேறு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய் அறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தண்டுக்கு வந்து காரம் அதிகமாக பிடிக்காது, அதனால் அளவாக சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய தண்டுக்கே வந்து 4 மிளகாய் தான் சேர்த்திருக்கேன். அதுலேயே கூட கொஞ்சம் கருவாப்பில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக வறுபடுட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தண்டு அறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா தண்ணி போக வடிகட்டி வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு இந்த தண்டை ஊற்றிடலாம். இப்போ இதில் சுத்தமாகவே தண்ணி இல்லாமல் தண்டு தான் இருக்குது. இதை இப்போது வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ தண்டை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தண்டை ஒரு தடவை நல்லா திருப்பி விட்டுடலாம். இப்போ தண்டுக்கு தேவையான 1 ஸ்பூன் கல்லுப்பை சேர்த்துக்கிறேன் நான். நல்லா வெங்காயம் மிளகாய் கூட ஒரு தடவை தண்டை நல்லா கலக்கி விட்டுருவோம். இப்போ தண்டை வந்து அறுத்து போட்டிருந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். இப்போ தண்டில் தண்ணி இல்லை. தண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும், ஆனால் வேகிறதுக்கு அந்த தண்ணி போதுமானதாக இருக்காது. அதனால் தண்டு வேகிறதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 1 கப் சேர்த்துக்கிறேன். கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிட்டாலே போதும். எனக்கு நான் கட் பண்ண தண்டை விடவே ஒரு சைஸ் பெருசாகவே கிடச்சிது. அதை வந்து ஒரு ஆன்ட்டிக்கு ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ நான் செய்கிற தண்டு பொரியலையும் அப்படியே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஷேர் பண்ணோம். அதனால் நான் பூரா தண்டையுமே போட்டேன். இன்றைக்கி தண்டை வந்து நீங்கள் ரொம்ப நாள் வச்செல்லாம் செய்ய முடியாது, ஒரு நாள் வச்சு செய்யலாம் அவ்வளோதான். ஏன்னா அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் செஞ்சாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இந்த தண்டை இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம். தண்டு வெந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ திருப்பி விட்டுருங்க. தண்டை அறுக்கும்போது பார்த்தா வெள்ளையாக அப்படியே மல்லிப்பூ மாதிரி இருந்துச்சு. சாப்பிடும்போதும் அதே வெள்ளை கலரில் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ தண்டை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் ஊற்றின தண்ணியில் கொஞ்சம் தான் தண்ணி இன்னும் இருக்குது. இன்னொரு 2 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி நான் 1 கப் தேங்காயை துருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காயை சேர்த்துக்கோங்க. மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கிறத விட இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிட்டால் இந்த பொரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா தேங்காயை கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தா தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகி பொரியல் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அப்படியே உதுருதுரியாக விழுந்து பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அறுக்கும்போது எப்படி வெள்ளையாக இருந்துச்சோ ஈவன் பொரியல் செஞ்சதுக்கப்புறமும் நமக்கு அதே மாதிரி வெள்ளையாக தான் இருக்குது. டேஸ்ட்டும் செம சூப்பர். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதையெல்லாம் தாண்டி தோசை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சப்பாத்தி கூடவும் இது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனாக இருக்கும். எப்போவுமே நம்ம வீட்டுகளில் தோசை சப்பாத்திக்கெல்லாம் பார்த்தோன்னா சட்னி இல்லை குருமா இந்த மாதிரி காம்பினேஷன் தான் வச்சுட்டே இருப்போம். சட்னி எல்லாம் செய்யும்போது நமக்கு நிறைய ஃபைபர் எல்லாம் உள்ளே போகாது. ஏன்னா அதில் வந்து ஜஸ்ட்டு தேங்காவோ இல்லை தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் இருக்க போகுது. அதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் இனிமேல் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்யும்போது தோசையோ சப்பாத்தி எல்லாம் செய்யும்போது பொரியலோடு சாப்பிட்டு பாருங்கள். செம சூப்பராக இருக்கும். நானுமே ஊரில் இருக்க வரைக்கும் வந்து இந்த மாதிரி காம்பினேஷன் ட்ரை பண்ணது கிடையாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சப்பாத்தி ஆகட்டும் தோசை ஆகட்டும் இருக்கும்போது சட்னி கூட ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்றாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. தோசை சப்பாத்தி கூட பொரியல் வச்சு சாப்பிடும்போது என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸோட ஃபைபரும் சேர்ந்து இன்டேக்காக எடுத்துக்கிறோம். அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ எப்படி நம்ம வந்து ஒன்லி தோசை மட்டும் சாப்பிடும்போது அது போகாது சட்னியை தொட்டு கூட ஒரு காய்கறியும் சாப்பிடும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க அன்னைக்கு. இந்த பொரியல் எல்லாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி செய்யறக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.